ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 1, குக்கரில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தோடனே ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஆற வச்சு பீல் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்து இந்த உருளைக்கிழங்கில் வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு அதுக்கப்புறம் அதோடய தோலை உரித்து பாருங்கள். ஸோ சூடு வந்து கையில் படாமல் ஈஸியாக வந்து அதோடய தோலை வந்து நீங்கள் உரித்து எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் உரிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, நம்ம வந்து வீட்டில் நெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு நெய் இருக்கும், அதை வந்து பாத்திரத்தில் வந்து ஊற்றவே முடியாது. சம்டைம்ஸ் டப்பாவோடு அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு உடன் கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியை வந்து அந்த பாத்திரத்துக்கு எந்த சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அதுக்கு மேலே வந்து அந்த டப்பா வந்து நிற்க வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த பாத்திரத்தோட ஹீட் வந்து அது மேலே பட்டு அந்த நெய் எல்லாமே வந்து அதில் உருகி வந்து சொட்டிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டப்பாவில் இருக்க மொத்த நெய்யுமே வந்து உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் வந்து கொட்டிடும். ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு நெய் வந்து வேஸ்டே ஆகாது. இப்போ பாருங்கள், அதில் இருக்க அந்த கொஞ்சம் நெய் கூட வந்து அந்த பாத்திரத்தில் வந்து சொட்டிடுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட நெய் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் இருக்க அந்த நெய் உருக்கிற டிப் தான். பிகாஸ் அந்த ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, உங்கள்கிட்ட உடன் கரண்ட் இல்லை, அப்படி இல்லைனா வந்து அது மேலே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சுடு தண்ணியில் வந்து அந்த டப்பாவை விட்டு சுற்றி பாருங்கள். ஸோ சுற்றும் போது உங்களுக்கு அந்த நெய் மொத்தம் வந்து உருகி வந்து அந்த டப்பாவில் கலெக்ட் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பாத்திரத்தில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மொத்த நெய்யுமே வந்து அழகாக உருகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்காக தான் இந்த டிப்பு. குக்கர் கேஸ்கெட் போயிடுச்சு அப்படின்னா குக்கர்லேருந்து விசில் வராது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கேஸ்கெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த ரப்பர் வந்து நல்லா டைட்டன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புது கேஸ்கெட் போட்ட மாதிரி அது நல்லாவே டைட்டாக இருக்கும், உங்களுக்கு விசிலும் வந்து ப்ராப்பராக வரும். இப்போ பாருங்கள், இது வந்து புது ரப்பர் மாதிரி நல்லா டைட்டாக போய் வந்து உங்களுக்கு அந்த குக்கரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் புது கேஸ்கெட் மாற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். புதுசாக பெருங்காய டப்பா வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து ஹோல் போடுறது கஷ்டம். ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி எதையாவது வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து கொடுத்துருக்க ஹோலில் ஓட்ட போட்டாலுமே பெரிய ஹோலாக இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நாம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே அதோட ஸ்மெல் வந்து வெளியே போயிடும். ஸோ அதுக்கு வந்து கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் ஒரு ஸ்லிட் போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் போகாது அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அலுமினியம் பேங்கிள்ஸ். அது வந்து இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு வந்து எஸ்ஹூக் வாங்க முடியாது. ஸோ சின்ன சின்ன வெயிட்லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அலுமினியம் பேங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எஸ் மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பெண்ட் நல்லா டைட்டாக ஒரு ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேலே ஒரு பெண்ட் அண்ட் கீழே ஒரு பெண்ட். ஸோ எஸ் மாதிரி ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அவ்வளோதான். ஸோ ஒரு ஈஸியான எஸ் பெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எஸ் ஹூக்கு வச்சு நீங்கள் லைட் வெயிட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கிச்சனில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் விண்டோ ஆர் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஹூக்கை வந்து மாட்டிட்டு இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதில் வந்து மாட்டி விட்டுடலாம். ஸோ இதுக்காக வந்து காசு செலவு பண்ணி எஸ்ஹூக் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னா, நாம் என்ன தான் நம்ம வீட்டு மிக்ஸி கிரைண்டர் இது எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி வச்சாலும் அது வந்து புதுசு மாதிரி அந்த ஷைன் வந்து இருக்காது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குமே தவிர அந்தளவுக்கு வந்து க்ளோயிங்காக இருக்காது. ஸோ அதுக்கான டிப்பு தான் இது. ஸோ இதை நான் வந்து ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் வந்து அந்த எல்லாத்தையும் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்க ஏதாவது ஒரு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது ஒரு காட்டன் கிளாத் ஒரு ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத்தில் சும்மா கொஞ்சமாக வந்து அதில் வந்து விட்டுக்கோங்க.
நிறைய கிடையாது, சும்மா கொஞ்சமாக விட்டுட்டு இதுவே வந்து உங்களுக்கு ஃபுல் இதுவுமே துடைக்கிறதுக்கு வந்து போதுமானது. ஸோ அதை வச்சு நீங்கள் மேலே அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் வாங்கும் போது என்ன மாதிரி புதுசாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஷைன் இருக்கும். ஸோ இப்போ நான் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு நல்ல க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து கிரைண்டருமே இதே மாதிரி வந்து நான் துடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ராப்லேயே வந்து நான் மிக்ஸி மட்டும் துடைச்சிட்டேன். இப்போ கிரைண்டருக்கு அகெயின் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் இப்போ வந்து ஃபுல் கிரைண்டருமே வந்து துடைச்சிடறேன். பாருங்கள் நான் துடைக்கும் போது எந்த அளவுக்கு அது வந்து க்ளாஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய எண்ணெயும் போட்டு பல பலன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எண்ணெய் போடாதீங்க. ஸோ அந்த கொஞ்சம் எண்ணெயிலே ஃபுல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி விடுங்க, நல்லா வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா நிறைய எண்ணெய் போட்டிங்கன்னா அதில் வந்து டஸ்ட் வந்து படிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு புதுசு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் நார்மல் கிளாத் வச்சு வைப் பண்ணாலே வந்து அது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை கூட வைப் பண்ணி எடுக்கலாம். ஸோ பார்க்க வந்து புதுசு மாதிரியே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்.